ट्रिग्नोमेट्री சரி அது நம்ம எப்படி ஈஸியா பார்க்கணும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியான மனப்பாடம் பண்றது கிடையாது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் டிக்னோமெட்ரினா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் சரி டிக்னோமெட்ரி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கிரீக்ல இருந்து வந்துச்சு அது மட்டும் இல்லாம எகிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பிரமிட் அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல உருவாக்கி இருக்காங்க அந்த ட்ரையாங்கிள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரமிடுங்கிறதே உருவாக்கி இருக்காங்க அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்ஸ் பத்தியும் ட்ரிக்னாமெட்ரி பத்தியும் தெரிஞ்சிருக்கு சரி அத அந்த ட்ரையாங்கிள்ங்கிறது நமக்கு எப்ப இருக்கும் அந்த ட்ரிக்னாமெட்ரிங்கிறது நமக்கு எப்ப இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற டேம் வந்து நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா ட்ரைகோனோமெட்ரி அப்படின்னா பிரிக்க போறேன் ட்ரை அப்படின்னா நம்ம சயின்ஸ்ல வந்து சயின்டிபிக் சயின்ஸா பாத்துருக்கோம் ட்ரை அப்படின்னா த்ரீ அப்படிங்கறது மீனிங் கோனோ அப்படின்னா ஆங்கிள் மெட்ரி அப்படின்னா மெஷர்மெண்ட் த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம் அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி அப்படிங்கும் அதுனா த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கக்கூடிய சைட் த்ரீ சைட்ஸ் இருக்கணும் த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு என்னது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் தான் அது எந்த ட்ரையாங்கிள் இருக்கலாம் இப்போ ட்ரையாங்கிளா இருக்கலாம் ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருக்கலாம் ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருக்கலாம் ஆனா நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதை வச்சு என்ன பண்ண போறேன் ட்ரிக்னோமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இல்ல சரி அதுக்கு முன்னாடி அந்த ட்ரையாங்கிள் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் எதை வச்சு சொல்ல போறோம் அப்படின்னா நார்மலா ஒரு கிராஃப் கிராஃப்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ஐ கோஆர்டினேட் வச்சு தான் சொல்ல போறேன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் எனக்கு எப்பயுமே என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னா காஸ் டேட்டா தான் இருக்கும் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா சைன் டேட்டா சரி இந்த சைன் காஸ் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண போறேன் இந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்கக்கூடியதுனால இதை நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடுக்கு நான் என்ன பேர் கொடுக்க போறேன் அப்படின்னா ஹைபோடனியஸ் தமிழ்ல சொல்றேன்னா கர்ணம் அப்படின்னு பேரை கொடுக்க போறேன் ஓகேங்களா அடுத்து நான் எந்த இடத்துல டீட்டா எடுக்கிறேன் இங்கேயும் எடுக்கலாம் இங்கேயும் எடுக்கலாம் நான் எடுத்தக்கூடிய டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு அப்படிம்பாங்க அதாவது எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா அடிப்பக்கம் அட்ஜசன் சைடு இன்னொரு விதமா என்ன சொல்லுவாங்கன்னா அடுப்புள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை வச்சு நான் எப்படி டிக்னோமெட்ரிக் ரேஷியோவை கொண்டு வருது மொத்தமா டிக்னோமெட்ரிக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 6 ரேஷியோ இருக்கு அது என்ன அந்த 6 ரேஷியோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைன் இதோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போறோம் ஆங்கிள் வச்சு சொல்றதுனால சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போறோம் ரெண்டாவது ரேஷியோ என்னன்னா கோ சைன் இதோட கோ தீட்டா துணை தீட்டா அதுல ஃபர்ஸ்ட் 3 வேர்டு 3 லெட்டர்ஸ் அப்படிங்கிறனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்ல போறோம் அடுத்தது என்னன்னா டான்ஜென்ட் இதுல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டான் தீட்டா அப்படின்னு வரும் அடுத்து கோ tangent இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா cot theta அடுத்து அஞ்சாவது theta நமக்கு என்னது அப்படின்னா secant இதுலயும் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எடுக்கிறப்ப எனக்கு secant theta அப்படின்னு வரும் அடுத்து ஆறாவது இருக்கக்கூடிய என்னன்னா இதோட cot theta அப்போ cos secant theta இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா காஸ் அப்படின்னு வரும் ஆல்ரெடி நம்ம காஸ் கிட்டாங்க இந்த கிரீக்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சிங்கிள் டிஜிட்ல தான் அவங்க வந்து எடுத்தக்கூடிய லெட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்து எடுக்க போறப்ப 5 லெட்டர்ஸ் எடுக்க போறோம் இப்போ எதுக்காக என்ன சொன்னோம்னா ஏன் 4 லெட்டர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அடுத்து 5 லெட்டர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது பொறுத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோ செகண்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம் கோ செகண்ட் தான் இதுதான் எனக்கு என்னன்னா அந்த 6 டிரிக்னோமெட்ரிக் ரேஷியோ சரி இதுக்கு எனக்கு சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் இப்ப சைன் தீட்டானா அதுக்கு ஒரு சைட் இருக்கும் காஸ்னா அதுக்கு ஒரு சைட் இருக்கும் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த தீட்டாஸ் உண்டான ஒவ்வொரு சைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாக நான் கண்டுபிடிக்கிறேன் சைன் காஸ் அப்படிங்கிறது பேஸ் இந்த ரெண்டு சைட்ஸ்னா மிக்க இருக்கிற 4 தீட்டாஸுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரி சைன் தீட்டாக்கு நான் எப்படி சைட்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்னா இந்த கிராஃப்ல எனக்கு எங்க சைன் தீட்டா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும் எனக்கு இந்த இடத்துல சைன் தீட்டா இருக்கு அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் அதாவது
எதிர்பக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இதுக்கு டிவைட்ல வந்து எனக்கு ஏதோ ஒரு சைடு வந்து வரப்போகுது, அது எந்த சைடா இருக்கும் அப்படின்னா, இந்த ஹைபோடென்யஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டத்துக்குமே காமனான ஒரு லைன். ஓகேங்களா, இப்போ ஆப்போசிட் நான் எடுத்துட்டேன், அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே காமனே எனக்கு இருக்கக்கூடிய லைன் என்னவோ அதான் நான் டிவைட் பண்ணிக்க போறேன். அப்போ ஹைபோடென்யஸால டிவைட் பண்ணிக்க போறேன், அதாவது கர்ணத்தால ஒதுக்க போறேன். அப்ப சயின்ஸ்ல நமக்கு வந்து என்ன சைட் கொடுக்கும் அப்படின்னா, ஆப்போசிட் பை ஹைபோடென்யஸ், எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அதே காஸ் தீட்டா அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் பேரலலா எனக்கு என்ன சைடு இருக்கு அப்படின்னா, அட்ஜசன்ட் சைடு இருக்கு பை சேம் சைன்ல எப்படி எடுத்தோமோ அது காமனான சைடு வந்து ஹைபோடென்யஸ். அதே மாதிரிதான் இதுலயும் ஹைபோடென்யஸ் இருக்கும். சரிங்களா, தமிழ்ல சொல்லணும்னா அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு கிடைக்கும். இப்ப சைன் காஸ் கிடைச்சிருக்கு, நீதான் சொன்னியே சைன் காஸ் தெரிஞ்சுன்னா மிச்ச நாளத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு, அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அப்போ அடுத்து எனக்கு வந்து என்ன வேணும்னா, டான் தீட்டா அப்படிங்கிறது வேணும். டான் தீட்டாங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சைன் காஸ் இந்த இடத்தையும் டிவைட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டான் தீட்டா கிடைக்கும். அப்ப இதை என்னன்னு சொல்லுவேன்னா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப சைன் தீட்டாக்கு எனக்கு என்ன சைட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட் பை ஹைபோடென்யஸ் டிவைட் பை காஸ் தீட்டாக்கா அட்ஜசன்ட் பை ஹைபோடென்யஸ் இருக்கு. இப்போ ஹைபோடென்யஸ் ஹைபோடென்யஸ் கேன்சல் பண்ணா ரெமிடம் நமக்கு இருக்கக்கூடியது ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைட். அப்ப டான் தீட்டா நம்ம என்ன சொல்றோம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்ட் சைட் அப்படிமோ. அடுத்து காஸ் தீட்டானா என்ன, இது இப்போ இதுக்குள்ளேயே நமக்கு என்ன இருக்குன்னா, இன்னொரு ஃபார்முலா வந்து ஒளிஞ்சிருக்கு, அதுதான் என்ன சொல்றோம், ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா. அடுத்து நான் தான் எழுத போறேன், ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா அப்படிமோ. இப்போ டேனோட ரெசிப்ரோக்கல் என்னன்னா காஸ், இப்போ டான்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன் கிடைச்சிருக்கு, அதை அப்படியே மாற்றி போட்டோம் நமக்கு காஸ் கிடைச்சிரும். இப்போ என்ன கிடைக்கும், அட்ஜஸ்டன் டிவைட் பை ஆப்போசிட் சைடு அப்படின்னு கிடைக்கும். அதே நம்ம தீட்டாவில் மாற்றோம்னா காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா, நிறைய ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்முலா. அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சீக்கன் தீட்டா வேணும். காஸோட ரெசிப்ரோக்கல் எனக்கு என்ன சீக்கன். இப்போ காஸ் வந்து எனக்கு அட்ஜஸ்டன் சைட் டிவைட் பை ஹைபோடென்யூஸ் இருக்கு, அப்போ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹைபோடென்யஸ் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து சைனோட ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எனக்கு என்னன்னா கோசிகன், கோசிகன் தீட்டா. அப்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா ஹைபோடென்யஸ் டிவைட் பை ஆப்போசிட் சைட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எழுத போறேன். ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா எனக்கு எப்படி இருக்கும், முதல்ல நம்ம சொன்னதான் சைனோட ரெசிப்ரோக்கல் வந்து நம்ம கொசிக்கன் சொன்னோம். அப்போ சைன் தீட்டாங்கிறது எனக்கு எப்படி இருக்கும்னா, கொசிக்கனோட ரெசிப்ரோக்கல் அதாவது ஒன் பை கொசிக்கன் தீட்டாவா இருக்கும். காஸ் எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ரெசிப்ரோக்கல், அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல், அப்போ ஒன் பை சீக்கன் தீட்டா. அடுத்து டான்ங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல், டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை காஸ் தீட்டா. இப்போ காஸ் தீட்டாங்கிறப்போ அப்படி மாறி வரும், ஒன் பை டான் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறப்போ ஒன் பை காஸ் தீட்டா. கொசிக்கன் தீட்டா அப்படிங்கிறப்போ ஒன் பை சைன் தீட்டாங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்ல நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்முலா. அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்முலா அப்படிங்கிறப்ப, நம்ம இருக்கக்கூடிய அதே ஆறு தீட்டாஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம், அதாவது சைன் காஸ் டான் காஸ் சீக்கன் கொசிக்கன். இந்த ஆறு ரேஷியோ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதோட தீட்டாஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆகுது, அதாவது தீட்டா வந்து நம்ம குறையும் போது என்னவா இருக்கும், அது எதுல இருந்து குறையுது, எல்லாமே நைன்டி டிகிரில இருந்து அந்த தீட்டாங்கிறது குறையுது. அப்ப எல்லாமே எனக்கு என்ன வரும்னா, நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா, நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு. இப்ப காம்ப்ளிமெண்ட்ரிய பார்க்கணும் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்த ரெண்டு தீட்டாஸ் வந்து அடுத்தடுத்த ரெண்டு தீட்டாஸ் வந்து ஒரு ஜோடியா இருக்கும். இப்ப சைன் காஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி, டான் காஸ் ஒரு ஜோடி, சீக்கன் கொசிக்கன் ஒரு ஜோடி. அப்ப சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா, அதோட ஜோடி தீட்டாவா தான் இருக்கும். இப்ப சைன் நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும்.
அடுத்து காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டாங்கிறப்போ சைன் தீட்டா அதோட ஜோடிகள் எப்பயுமே தெரியாது. அதே மாதிரி டேன் காஸ் சீக்கன் கொசைக்கன் எல்லாத்துக்கும் எழுதலாமா? அப்ப டேன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோ அதோட ஜோடியா நம்ம ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்மே எழுதியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடென்டிட்டி பார்க்கலாம். நம்ம அதிகமா டிரிகனோமெட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னன்னா ஐடென்டிட்டி பார்க்கலாம். அதுனா ஐடென்டிட்டி பார்க்கணும் அப்படின்னா எல்லா ஆங்கிள்ஸ்மே இப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர்ல வரக்கூடிய ஒரு தீட்டா, அதை வச்சு நம்ம என்ன வரோம் ஃபார்முலா கொண்டு வர போறோம். சரி அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்து காஸ் ஸ்கொயர், சீக்கன், டான், கொசைக்கன், காட் எல்லாமே நமக்கு ஸ்கொயர்ல வரும். இதை வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதோட வேல்யூ எனக்கு எப்பயுமே என்ன வருதுன்னா 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, கொசைக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இந்த மூணு ஃபார்முலா தான் நம்ம ஐடென்டிட்டி ஃபார்முலா சொல்லுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் எனக்கு ரெண்டு ஃபார்முலா வந்து ஒழிஞ்சிருக்கு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா இப்போ சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிச்சு போறேன். அப்போ பிளஸ் இருக்கக்கூடிய காஸ் ஸ்கொயர் அனுப்பி கொடுத்துட்டா மைனஸா இருக்குமா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். சேம் அதே தான் இதே ஃபார்முலாவை நான் மறுபடியும் எடுத்துக்க போறேன். இப்போ எனக்கு சைன் ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சேன், அடுத்து எனக்கு வேணும் வெறும் காஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும். அப்போ இந்த ஃபார்முலா இருந்து நான் என்ன பண்ண போறேன் அதையும் கொண்டு வர போறேன். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் நான் இந்த பக்கம் எடுத்துக்க போறேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிளஸ் சைன் ஸ்கொயர் அந்த சைடு ஓடி போறப்ப என்ன ஆயிடும்? பிளஸ்ல கூடியது மைனஸா மாறிடும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா கிடைக்கும். அப்போ சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா அது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சொல்லலாம், இல்ல காஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா அது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லலாம். அடுத்து சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 எடுத்தாங்க. இது கூட நமக்கு வந்து ரெண்டு பார்க்க ஒழிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நான் இந்த மைனஸ் டான் ஸ்கொயர் அந்த சைடு அமைச்சுட்டு போறேன். இப்போ மைனஸ் அந்த சைடு போறப்ப எனக்கு என்ன மாறினா பிளஸ் தான் மாறிக்கும். அப்போ 1 பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். சேம் இதே மாதிரியே தான் அந்த ஃபார்முலாவை நம்ம மாற்ற போறோம். இப்போ கொசைக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் எனக்கு வேணும், நான் கொசைக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இந்த பக்கம் வச்சுக்க போறேன். அப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் அனுப்பிட்டு போறப்ப எனக்கு என்ன பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி எனக்கு இங்கே ஒரு 1 இருக்கு. அப்போ 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதுல பண்ண மாதிரி எனக்கு காஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும், அந்த பிளஸ் 1 இன்சைட் அனுப்பிட்டு போறேன். பிளஸ் 1 இன்சைட் வரப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் 1 ஆயிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ரெடி எனக்கு இங்கே வந்து கொசைக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இப்போ பிளஸ் 1 இன்சைட் வரப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் 1 ஆயிடும். ஓகே.